வணக்கம், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். வழக்கம் போல் ஒவ்வொரு வாரமும் பிக்பாஸில் யார் எலிமினேட் ஆகிறாங்க அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிவிடுவேன். அதே மாதிரி இந்த வாரம் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வாரம் உண்மையிலேயே கொஞ்சம் பரபரப்பாக இருந்துச்சு. ஜோவிக்கா வந்து போடா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி சண்டையெல்லாம் போட்டாங்க. மற்றபடி விஷ்ணு, பூர்ணிமா அவங்கெல்லாம் அவங்களோட வேலையை கொஞ்சம் சைலண்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும். பிரதீப் வந்து நிறைய கண்டென்ட் கொடுத்தாரு, நிறைய பேரை வந்து இந்த வாரம் பேச வச்சாரு. அதே மாதிரி ஜோவிகாவும் வழக்கம் போல் வனிதா எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் இன்னி இந்த வாரமும் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இந்த பாப்புலாரிட்டிக்காக பண்ணுறாங்களா இல்லை உண்மையான அவங்க கேரக்டர் அப்படி தானா அப்படின்றது தெரியல. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா ஓட்டிங் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு. அதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா, ஜோவிகா, அக்ஷயா, விசித்ரா, விஷ்ணு, மாயா, பிரதீப் இவங்க தான் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க, வெளியில் போகிறவங்க லிஸ்ட்டில். அதில் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கடைசி மூணு இடத்துல யார் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா விஷ்ணு லாஸ்ட்டுக்கு மூணு இடம் முன்னாடி இருக்கார். அதே மாதிரி பூர்ணிமா லாஸ்ட்டுக்கு முதல்ல இருக்காங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா மாயா இருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப கம்மியான ஓட் ஷேர் வந்து அவங்க தான் வாங்கியிருக்காங்க. பிரதீப் வந்து லீடிங்கில் இருக்கார் 36%, அக்ஷயா 15%, ஜோவிகா 14%, விசித்ரா 14%. ஸோ அப்படி பார்க்குறப்போ விஷ்ணுவா, பூர்ணிமாவா, மாயாவா அப்படின்னா இந்த வாரம் வந்து பிக்பாஸ் 7 ரெண்டாவது வாரம் வெளியே போக போகிறது நிச்சயமாக மாயா மாயா அப்படின்னு அடித்து சொல்லலாம். ஸோ இதுதான் என்னோடய ப்ரிடிக்ஷன். பார்க்கலாம் போக போக எப்படி இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிடும், மேக்ஸிமம் இல்லைன்னா நாளைக்கு தெரிஞ்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பபாய்.